29ஆம் தேதிக்குள் திமுக உள்ளிட்ட அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கும் தபால் வாக்கு பட்டியலை வழங்க வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆலங்குடி தொகுதி அதிமுக வேட்பாளரை மாற்றக்கோரி தொடர்கிறது போராட்டம். முதலமைச்சர் வரும் வழியில் ஏராளமான அதிமுகவினர் திரண்டதால் பரபரப்பு. நத்தம் விஸ்வநாதன் பங்கேற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பணப்பட்டுவாடா. வீடியோ ஆதாரத்துடன் காவல் நிலையத்தில் தேர்தல் அதிகாரி புகார். ஒட்டன்சத்திரத்தில் அதிமுக வேட்பாளர் ஆம்புலன்ஸ் மூலம் பணப்பட்டுவாடா செய்வதாக குற்றச்சாட்டு. திமுக சார்பில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் புகார் மனு. சேலத்தில் திமுக வேட்பாளரை ஆதரித்து முக ஸ்டாலின் தீவிர பரப்புரை. கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பு. தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை. நீட் தேர்வு ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி. வாக்கு சேகரிக்க சென்ற அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனை முற்றுகையிட்ட பொதுமக்கள். 5 ஆண்டுகளுக்கு பின் தற்போதுதான் தொகுதிக்கு வருவதாக குற்றச்சாட்டு. தொண்டாமுத்தூர் தொகுதியில் பிரச்சாரம் செய்ய விடாமல் போலீசாரே தடுப்பதாக திமுக வேட்பாளர் கார்த்திகேய சிவசேனாதிபதி குற்றச்சாட்டு. உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணிக்கு ஆதரவாக போலீசார் செயல்படுவதாகவும் புகார். பாதாள சாக்கடை மரணங்களுக்கு சம்பந்தப்பட்ட மாநகராட்சி நகராட்சி ஆணையர்களே பொறுப்பு. ஆணையர்களுக்கு தெளிவுபடுத்த தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பொது இடங்களில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும். பொதுக்கூட்டங்களில் பங்கேற்பவர்களுக்கு முகக்கவசம் கட்டாயம் என நிபந்தனை விதித்த பின்னரே அனுமதி வழங்கவும் தமிழக அரசு உத்தரவு. கொரோனா பிடியிலிருந்து காத்துக்கொள்ள தயக்கமின்றி தடுப்பூசி போட்டுக் கொள்வோம். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். கொரோனா காலத்தில் அனைத்து ரயில்களையும் மீண்டும் இயக்க உத்தரவிட முடியாது. நிபுணர்களை கலந்து ஆலோசித்து ரயில்வே நிர்வாகமே முடிவெடுக்கலாம் என உயர்நீதிமன்றம் கருத்து. தன்னை கொலை செய்ய சதி நடப்பதாக புகார். மேற்கு வங்கத்தில் தேர்தல் பரப்புரையில் மம்தா பானர்ஜி பரபரப்பு குற்றச்சாட்டு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.